தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பொருளாதார சூழலை எதிர்காலத்தில் கையாள்வது குறித்து வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போர்ட் லூயிஸில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட உச்சநீதிமன்ற கட்டிடம் மொரிஷியஸ் பிரதமருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம், முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை, மருத்துவ நிபுணர்களை நாளை சந்திக்கிறார். விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதார சூழலை எதிர்காலத்தில் கையாள்வது மற்றும் நிதி தொடர்பான திட்டங்களை வகுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள், அதனை நோக்கிய கொள்கைகளை வகுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடன் தொடர்பான திட்டங்கள், அவற்றை உரிய நேரத்தில் வழங்குவது, தொழில்நுட்பம் மூலமான நிதி அதிகாரம், நிதித்துறையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற அம்சங்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும். நிதி உள்கட்டமைப்பு, வேளாண்மை, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட உள்ளூர் தொழில் நிறுவன உற்பத்தி ஆகியவற்றின் மூலமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கிகள் மிக முக்கியமான பங்களிப்பை அளித்து வருகின்றன. தொழில்நுட்பம் மூலமாக நிதி அதிகாரம் அளிப்பதற்கு மிக முக்கியமான பங்கினையும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றன. இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பிரதமருடன் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டின் புதிய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை அந்நாட்டு பிரதமர் ஜக்நாத்துடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளின் நீதித்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் இந்திய அரசின் நிதியுதவி மற்றும் உட்கட்டமைப்பு திட்ட நடைமுறைகளுடன் இந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டிற்கு கடந்த 2016 இந்தியா அளித்த சிறப்பு பொருளாதார திட்டமான 353 மில்லியன் டாலர் மூலம் அந்நாட்டில் உச்சநீதிமன்ற கட்டிடம் உட்பட 5 திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அந்த வகையில் அந்நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 25,000 சதுர மீட்டரிலான இடத்தில் 4,700 சதுர மீட்டர் பரப்பில் 10 மாடிகளை கொண்டு இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை அணு உலையான ITER திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அணு உலை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியின் அதிநவீன நிலையை இந்தியா எட்டியிருப்பதாக பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். சூரியனின் எரிசக்தியை பிரதிபலிக்கும் வகையில் ITER திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த திட்டத்தின் முக்கிய கட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வாழ்த்துறையை பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரஃப் வாசித்தார். வெப்ப அணுசக்தி மூலம் அணுப்பிளவிலிருந்து எரிசக்தியை உருவாக்கக்கூடிய சர்வதேச ITER திட்டத்தை பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இதில் இந்திய விஞ்ஞானிகளின் முக்கிய பங்களிப்புக்கு பிரதமர் தமது செய்தியில் வாழ்த்து கூறியுள்ளார். மிகச்சிறந்த மனிதாபிமானத்திற்கான இந்தியாவின் பணிகள், உலக அளவில் அணு உலையை இந்தியாவில் உருவாக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த பிரதமரின் செய்தியை இந்திய தூதர் வாசித்தார். விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பல ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பாக ITER திட்டம் அமைந்துள்ளது. கடந்த 2005 ITER திட்டத்தில் இந்தியா முறைப்படி இணைந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு பங்குதாரராக இடம்பெறும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில்
இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 8ஆம் தேதி மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பிரதம மந்திரி ஏழைகள் நல அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை மேலும் 5 மாதங்களுக்கு நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 2 கோடியே 3 லட்சம் டன் உணவு தானியங்கள் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள 81 கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியான ஏஐஐபியின் ஆளுநர்கள் வாரிய 5வது ஆண்டு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். ஏஐஐபி வங்கியின் தலைவர் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வரும் 2030ஆம் ஆண்டில் இந்த வங்கி ஆசிய நாடுகளின் மேம்பாட்டிற்கு உதவுவது என்ற மையக்கருத்துடன் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சார்க் நாடுகளின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அவசரகால நிதியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள மருத்துவ மற்றும் சுகாதார பரிசோதனை கருவிகளை வழங்கும் இந்தியாவின் முயற்சிகளையும் அமைச்சர் முக்கியமாக எடுத்து கூறினார். உலக அளவில் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியாவின் ஆதரவு தொடர்பாகவும் நிதியமைச்சர் இந்த கூட்டத்தில் எடுத்து கூறியதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத கழகத்தில் அமைந்துள்ள கொரோனா சுகாதார மையத்தை மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் நேற்று ஆய்வு செய்தார். அந்த மையத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்ததுடன் மருத்துவர்களுடன் கலந்துரையாடினார். நோயாளிகளின் உடல்நலம் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். ஆயுர்வேத கழகம் கொரோனா தொற்று சூழலில் வழங்கி வரும் சேவைகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உள்ளதாக அவர் கூறினார். கொரோனா நோயாளிகளுக்கு இந்த கழகத்தின் நிபுணர்கள் குழு உறுதியான முயற்சிகளை தைரியத்துடன் மேற்கொண்டு அளித்து வரும் சிகிச்சைக்காக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். ஆயுர்வேதத்தின் அடிப்படையிலான சிகிச்சை முறைகள் நல்ல பலனை அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த மையத்தில் யோகா பயிற்சி வழங்கப்படுவதுடன் உணவு கட்டுப்பாடு உள்ளிட்ட பிற சிகிச்சைகளும் அளிக்கப்படுவதால் நோயாளிகள் குணமடைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் உலக அளவில் யோகாசனம் குறித்த பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஐநாவால் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து உலக நாடுகளிடையே யோகாசனம் தொடர்பான விழிப்புணர்வும் பிரபலமும் ஏற்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் கொரோனா நிவாரண நிதிக்கு பாரதிய யோகாசன சனஸ்தான் என்ற அமைப்பின் சார்பில் அளிக்கப்பட்ட நன்கொடைக்கான காசோலையை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஜிதேந்தர் சிங் இதனை தெரிவித்தார். யோகா குறித்த பிரதமரின் கருத்துக்கள் ஹாலிவுட் தொடங்கி ஹரித்வார் வரை அனைவரையும் சென்றடைந்திருப்பதாக தெரிவித்த அவர், கொரோனா நெருக்கடி சூழலில் அது இன்னமும் வெளிப்படையாக அனைவரையும் உணர வைத்துள்ளது என்றார். ஊரடங்கு காலத்தில் இணையதளம் வாயிலாக யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். புலிகள் தினத்தையொட்டி வெங்கையா நாயுடு தமது ட்விட்டர் செய்தியில், இந்த திட்டத்தை அர்ப்பணிப்புடன் கூடிய அணுகுமுறை மூலமாக மேற்கொண்டதன் அடிப்படையில் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை திட்டமிடப்பட்ட 2022ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விரிவான விழிப்புணர்வை மக்கள் அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் சூழலியல் தன்மையை பாதுகாப்பதில் புலிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து புலிகளை பாதுகாப்பதற்கும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கும் அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள செய்தியில், புலிகள் பாதுகாப்பில் வனத்துறையினரின் செயல்பாடுகளுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் புலிகள் பாதுகாப்பு என்பது மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். இந்திய சீன எல்லையின் பெரும்பாலான இடங்களில் இருநாட்டு இராணுவ படையினரையும் முழுவதுமாக திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக சீன உயரதிகாரி தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் கூறுகையில், தற்போது இருநாட்டு எல்லைப் பகுதியில் நிலைமை முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் அமைதியான சூழல் நீடிப்பதாகவும் கூறினார்.
கல்வான் பள்ளத்தாக்கிலிருந்து முற்றிலுமாக இருநாட்டு படைகளையும் திரும்பப் பெற ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாங்காங் பகுதி தவிர இதர அனைத்து பகுதிகளிலும் இந்திய சீன படையினர் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என இருநாட்டு இராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்களின் போது முடிவு செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். என்றாலும் சீன உயரதிகாரியின் இந்த கருத்து சரியானதல்ல என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வாங்கப்படும் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் விமானங்களின் முதல் தொகுப்பு ஹரியானாவின் அம்பாலாவுக்கு இன்று வந்தடைகிறது. முதற்கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்திற்கு வருகை தந்து விமானப்படையில் இணைக்கப்படும். இதற்கான நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி RKS பதவரியா கலந்து கொண்டு ரஃபேல் விமானங்களை முறைப்படி பெற்றுக்கொள்கிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல்தாஃப்ரா விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 11 மணியளவில் புறப்படும் ரஃபேல் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்திற்கு பிற்பகல் 2 மணியளவில் வந்தடையும் என்று தெரிகிறது. வானிலை பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த விமானங்களை ஜோத்பூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரஃபேல் விமானங்கள் வர இருப்பதை முன்னிட்டு அம்பாலா விமானப்படை தளத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி ஏழைகள் நல உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் 81 கோடி பேருக்கு தலா 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அந்தியோதய அன்னயோஜனா திட்டத்தின் கீழ் இந்த உணவு தானியங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் இரண்டாம் கட்டமாக ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலத்திற்கு 2 கோடி மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 33 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது கூடுதலாக அனுமதிக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கூடுதல் உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே இருந்து வருகிறது. குறிப்பிட்ட சில கிராமங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முசாஃபர்பூர் நர்காட்சியா கஞ்ச் வழித்தடத்தில் ரயில் சேவைகள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளன. சுமார் 25 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29 நிவாரண முகாம்களில் சுமார் 2 லட்சம் மக்கள் தங்க வைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ள மீட்பு பணிகளில் மாநில மீட்புக் குழுவினர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தின் முக்கிய அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் அதிகரித்துள்ளதால் அணைகளை ஒட்டியுள்ள கிராமங்களில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. புர்கிகண்ட காற்றில் தண்ணீர் அபாய அளவை தாண்டி ஓடுவதால் சமஸ்திப்பூர் ரோஸ்ரா ககாடியா பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றொரு மாநிலமான அசாமிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் அசாமில் வெள்ள நீர் வடிந்து வருவதால் மக்கள் ஓரளவு நிம்மதியடைந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் சுமார் 24 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்பான சம்பவங்களில் நேற்று மேலும் 6 பேர் உயிரிழந்ததாக அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கை 2.25% அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை 9.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் இதனால் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை விகிதம் 64.23% உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 6972 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 227668 அதிகரித்துள்ளது. நேற்று 4707 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 166956 உயர்ந்துள்ளது. இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3659 அதிகரித்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 57073 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மேலும் 1107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 365 பேருக்கும் திருவள்ளூரில் 486 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 223 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 577 பேருக்கும் திருநெல்வேலியில் 385 பேருக்கும் தூத்துக்குடியில் 380 பேருக்கும் மதுரையில் 345 பேருக்கும் தேனியில் 282 பேருக்கும் கோவையில் 273 பேருக்கும்
திருவண்ணாமலையில் 266 பேருக்கும், கன்னியாகுமரியில் 223 பேருக்கும், தஞ்சாவூரில் 209 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 198 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 509,447 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 34,193 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் இதுவரையில் 988,029 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 232,277 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 144,998 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,165 பேர் உயிரிழந்தனர். தில்லியில் 117,507 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,887 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,881 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 42,412 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,198 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,372 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 40,504 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 64,442 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,055 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேசத்தில் 52,622 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 56,527 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,148 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 42,909 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,753 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 480 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 10,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,103 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 67 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,68,95,396 பேர் பாதிக்கப்பட்டு 663,478 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,458,871 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 44,98,343 பேர் பாதிக்கப்பட்டு 152,320 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,85,894 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 244,649 பேர் பாதிக்கப்பட்டு 88,634 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,21,560 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 823,515 பேர் பாதிக்கப்பட்டு 13,504 பேர் உயிரிழந்துள்ளனர். 612,217 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று பாதிப்பால் இந்த நிதியாண்டில் பயணிகள் போக்குவரத்து மூலம் ரயில்வே துறைக்கான வருவாய் 35,000 40,000 கோடி ரூபாய் வரை குறையும் என்று ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்த வருவாய் இழப்பினை ரயில்வே நிர்வாகம் சரக்கு ரயில் போக்குவரத்து மூலம் ஈடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ரயில்வே சரக்கு போக்குவரத்து சற்றே அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர், ஜூலை 27 வரையிலான காலத்தில் 3.13 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு இதே காலத்தில் 3.12 மெட்ரிக் டன்னாக இது இருந்தது என்றும் அவர் கூறினார். கொரோனா பாதிப்பால் ரயில் சேவைகள் நாடு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து பயணிகள் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதை அனைவரும் அறிவோம் என்று தெரிவித்துள்ள அவர், தற்போது 230 பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு எப்போது முடிவுக்கு வரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவலை இந்திய ராணுவத்தினர் முறியடித்தனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் 2 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். நௌஷேரா பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதை அறிந்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், தீவிரவாதிகளும் துப்பாக்கியால் சுட்டதுடன் சிறிய ரக குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் 31 ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் தற்போது காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். மாநிலத்தில் தற்போதைய கொரோனா பாதிப்பு நிலைமை ஊரடங்கை தொடர்ந்து நீட்டிப்பதா அல்லது தற்போதைய தளர்வுகளுடன் மேலும் சில தளர்வுகளை அறிவித்து தொடர்வதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில்
அதிக அளவு பரிசோதனைகளை மேற்கொண்டு தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பரிந்துரைகள் அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ரசாயன கழிவுகளை சாலையோரம் உள்ள கால்வாயில் வெளியேற்றிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காட்டூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் திடீரென கடுமையான துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையோரம் நிற்கப்பட்டிருந்த லாரியில் இருந்து ரசாயன கழிவுகள் கால்வாயில் திறந்துவிடப்பட்டுள்ளதைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் லாரியை கைப்பற்றி லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடுமையான துர்நாற்றம் வீசியதன் காரணமாக இரவு முழுவதும் தூங்க முடியாமல் அவதிப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையம் வீட்டை அரசுடைமையாக்கியதற்கான அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் வேதா இல்ல வீடு அரசு நினைவிடமாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான அவசர சட்டத்தை அண்மையில் ஆளுநர் பிறப்பித்தார். இதையடுத்து சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் இழப்பீட்டுத் தொகை செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஜெயலலிதாவின் வீட்டிலிருந்த தங்கம் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள கோவிட் 19 சிறப்பு மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கொரோனா நோயாளிகளுக்காக 10,000 படுக்கைகளை தயார் நிலையில் வைத்திருக்க தாம் மாநில சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டு இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சைக்காக தேவையான அளவிற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களை கூடுதலாக நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பரிசோதனை செய்வதில் தாமதம் ஏற்படாமல் இருக்க காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் கோவிட் 19 சிறப்பு மையங்கள் அமைத்து பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று முதல் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் தினசரி 700 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், கூடுதலாக மருத்துவ உபகரணங்கள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி பரிசோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் முழுமையான சோதனை முடிவடைந்ததும் அனைத்து நாடுகளுக்கும் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அமெரிக்கா உலக நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருவது போல கொரோனா தடுப்பூசியையும் அனைவருக்கும் வழங்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்தாண்டின் தொடக்கத்திலேயே இந்த தடுப்பூசியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமது அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இது குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், கொரோனா தொற்றுக்கு எதிராக அமெரிக்கா வெற்றியடையும் என்று தெரிவித்தார். நோவாவேக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு வரும் தடுப்பூசியை பரிசோதிக்கும் வகையில் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசி மையத்தை அவர் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் 5 ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக சவுதி அரேபிய அரசு ஹஜ் புனித பயணத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான 1,000 பேர் மட்டுமே இன்று மெக்காவிலிருந்து மெதினாவிற்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ள 1,000 பேரில் 30% பேர் சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு சுகாதார வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் ஹஜ் பயணத்தின் போது இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட 200,000 பேர் உட்பட 25,000 பேர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெறும் தைபே ஓபன், கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கொரோனா பாதிப்பால் ரத்து செய்யப்படுவதாக உலக பேட்மிண்டன் சம்மேளனம் அறிவித்துள்ளது. வரும் செப்டம்பர் 1 6 தேதி வரை தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளும் கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளும் செப்டம்பர் 8 13 வரையிலும் நடைபெறுவதாக இருந்தது.
தற்போது பல்வேறு நாடுகளிலும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வீரர் வீராங்கனைகளின் சுகாதார நலன் கருதி போட்டிகளை ரத்து செய்வது என முடிவு செய்ததாக உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளர் தாமஸ் லூன் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இன்று காலையிலும் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெப்பம் நீடித்து வந்த நிலையில் இரு தினங்களாக பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பொருளாதார சூழலை எதிர்காலத்தில் கையாள்வது குறித்து வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போர்ட் லூயிஸில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட உச்சநீதிமன்ற கட்டிடம் மொரீஷியஸ் பிரதமருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம், முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை, மருத்துவ நிபுணர்களை நாளை சந்திக்கிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.